ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். அதிரசங்களை சுட்டு அடுக்கி வைத்துக் கொண்டிருந்த லக்ஷ்மி மாமி, நித்யாக்கா இங்க செத்த வாங்கோளே என்று சத்தமாக கூப்பிட்டார். உடனே வந்த நித்யா, என்னடி அம்மா பலகார வேலை முடிஞ்சுதா என வினவினார். முடிய போறதுக்கா, அங்க செத்த பாருங்கோளே, உங்க வீட்டு கழிவு நீர் போற குழாயில ஏதோ ஒன்னு கிடக்குது என்றார். அருகில் சென்று பார்த்த நித்யா பாசி படிந்த அந்த பொருளை மனப்பதட்டத்துடன் கையில் எடுத்தார். நீரில் கழுவி சுத்தம் செய்த பின், என்னங்க இங்க சீக்கிரம் வாங்க என கூக்குரலிட்டு கணவரை அழைத்தார். குடும்ப நல வேள்வி பூஜைக்கு தயார் செய்து கொண்டிருந்த பிரபாகரன் நித்யாவின் குரல் கேட்டு ஓடி வந்தார். நித்யாவின் கையில் உள்ள சிலையை கண்டு பிரபாகரன், இது நம்ம குலதெய்வம் நாகர் சிலையாச்சே, எப்படி கிடைச்சது, எங்க இருந்தது என கண்கள் விரிய ஆச்சரியத்துடன் கேட்டார். பலகாரம் செஞ்சு கொடுக்க வந்த லக்ஷ்மி தாங்க பார்த்து சொன்னா என்றார் நித்யா. ஓம் சக்தி அம்மா சரணம் அம்மா என உணர்ச்சி பொங்க கூறினார் பிரபாகரன். நல்ல சகுனம், வேள்விக்காக சுத்து பூஜை போட்ட உடனேயே 10 வருஷமா காணாம போன குலதெய்வ சிலை கிடைச்சிடுச்சு என பிரபாகரன் மகிழ்ச்சியாக கூறினார். என்ன 10 வருஷமாச்சா என வேள்வி குழு தொண்டர்கள் வினவினர். ஆமா சக்தி, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருநா யாரோ வேண்டாதவங்க செய்வின செஞ்சு வீட்டு வாசல்ல யாரும் பார்க்காத இடத்துல ஒரு பொம்மைய கட்டி வச்சுட்டாங்க. சரியா அன்னைக்கு தான் எங்க குடும்பத்தார் பூஜை செஞ்சு வந்த குலதெய்வம் நாகர் சிலை காணாம போச்சு. அதுக்கப்புறம் குடும்பத்துல சண்டை சச்சரவு அடுக்கடுக்கா துன்பம்னு நாங்க பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்ல. என் பையன் சுந்தருக்கு கால்ல முள்ளு குத்தி புறையோடி திருக்கோவிலூர்ல இருந்து சென்னைக்கு போய் பெரிய டாக்டர் கிட்டலாம் காட்டணும். டாக்டர், வேற வழி இல்ல, புறையோடி போச்சு, காலை வெட்டி எடுக்கணும்னு சொன்னாங்க என்றார் பிரபாகரன். அடக்கடவுளே, என்ன சக்தி சொல்றீங்க, முள்ளு குத்தினதுக்கு காலையே வெட்டி எடுக்கணுமா என சக்திகள் அதிர்ச்சியாக கேட்டனர். பிரபாகரன் தொடர்ந்தார், சுந்தரோட தாத்தாவும் பாட்டியும் தான் பங்காரம்மா கிட்ட பேரனோட நிலைமைய விளக்கி காலை எடுக்காம காப்பாத்தி தரும்படி வேண்டிக்கிட்டாங்க. ஒரு நாள் சுந்தர் கனவுல பங்காரு அம்மா வந்து, உன் உடம்பு நன்றாகத்தான் இருக்கிறது, நீ எழுந்து நட அப்படின்னு கட்டளையிட்டாங்க. மறுநாள் காலையில சுந்தர் கட்டில் மேல நடந்து பார்த்தான், வலி இல்ல, குதிச்சு பார்த்தா வலி இல்ல, அந்த பங்காரம்மா தான் என் பையனை குணப்படுத்தினாங்க என்றார் பிரபாகரன். அம்மா நிகழ்த்தின அற்புதங்க ஒன்னா ரெண்டா கணக்கே கிடையாது சக்தி என ஒரு தொண்டர் கூறினார். குறித்த நேரத்தில் வேள்வி பூஜை தொடங்கப்பட்டது. யாக குண்டத்தில் கற்பூரத்தை ஏற்றி வைத்து சமித்து குச்சிகளை வைத்து பற்ற துவங்கியதும் தொண்டர்களுக்கு அதிர்ச்சி. ஆம், வேள்வி துவங்கியதும் தாங்க முடியாத மிளகாய் நெடி வீசியது. அது மட்டுமா, வேள்விக்குழு தொண்டர் சக்தி ருக்மணிக்கு உடம்பெல்லாம் எரிச்சல் ஏற்பட்டது. மிளகாயை அரைத்து உடம்பெல்லாம் பூசியது போல் ஒரு எரிச்சல். உடனிருந்து வேள்வி பணி செய்த மற்ற தொண்டர்களும் மிளகாய் நெடி தாங்க முடியாமல் அவ்விடத்தை விட்டு வெளியேறி வந்துவிட்டனர். யாகம் நடக்கும் இடத்தில் சக்தி ருக்மணி மற்றும் இருவர் மட்டுமே இருந்தனர். யாக குண்டத்திலிருந்து கரும் புகை மிகுதியாக வந்து அந்த வீடு முழுவதும் சூழ்ந்து கொண்டது. உள்ளிருந்தவர்கள் புகையினால் திக்குமுக்காடினார்கள். யாக குண்டத்திலிருந்து கருப்பான உருவம் ஒன்று ருக்மணியை நோக்கி வந்தது. வந்த உருவம் அவரை மோதி தள்ளியது. உடனே மயங்கி விழுந்தார் சக்தி ருக்மணி. அவ்வாறு சாய்ந்த போதே தன்னை யாரோ தாங்கி பிடிப்பதையும் உணர்ந்தார் சக்தி ருக்மணி. சற்று நேரத்தில் மயக்கம் தெளிந்து எழுந்தார். வேள்வி பூசையில் கற்பூரத்தட்டை எடுத்து ஆராதனை காட்டி வந்த சக்தி ஹரிஹரனுக்கு அதற்கு மேல் அந்த இடத்தில் நிற்க முடியவில்லை என்று சொல்லியபடி சக்தி ருக்மணியிடம் கற்பூரத்தட்டை கொடுத்துவிட்டு வெளியேறிவிட்டார். இன்னொரு தொண்டர் சக்தி கிருஷ்ணன், எனக்கு கண்ணெரிச்சல் தாங்க முடியலம்மா என்று ருக்மணியிடம் சொல்லிவிட்டு அவரும் போய்விட்டார். சமாளித்து நின்றபடி அங்கிருந்தவர் சக்தி ருக்மணி மட்டுமே. வேள்வி பூசை பணியில் இருந்த சக்தி ருக்மணியை நோக்கி அந்த கருப்பு உருவம் மீண்டும் வந்து தாக்கியது. அவர் மீது மோதி அவரை தள்ளியது. சக்தி ருக்மணியால் சமாளிக்க முடியவில்லை. அப்போது அவரை தாங்கி பிடித்துக் கொள்ள அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள் வந்து நின்றார்கள். பங்காரு அம்மாவின் திருவுருவம் கண்களுக்கு இப்போது தெளிவாகவே தெரிந்தது. அந்த கருப்பு உருவத்தை நோக்கி கை நீட்டி போ போ என்று அதட்டி விரட்டி அடித்தார்கள். அந்த கருப்பு உருவம் வெளிவாசலை நோக்கி சென்று வீட்டை விட்டு வெளியேறி மறைந்து போயிற்று. சக்தி ருக்மணிக்கு வேள்வி முடியும் வரை உடம்பெல்லாம் எரிச்சலும் கண்ணெரிச்சலும் இருந்தன. மற்ற தொண்டர்களால் நிற்க முடியவில்லை. எனவே சக்தி ருக்மணி தானே தனித்து நின்று சமாளித்தபடி வேள்வி பூசையை முடித்தார். அந்த வேள்வி பூசையில் அன்னையின் திருவுருவ படத்திற்கு அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார் ஒரு பெண்மணி. அவருக்கு ஏற்கனவே ஆஸ்துமா நோய் இருந்தது. இப்பூசையில் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்ததன் பயனாக அவரை வாட்டி வதைத்த ஆஸ்துமா நோய் நீங்கியது. அந்த குடும்ப நல வேள்வி முடிந்த பிறகு பிரபாகரன் தற்போது மகிழ்ச்சியாக சுபீட்சமாக வாழ்ந்து வருகிறார். சக்திகளே, நாம் வசிக்கும் இல்லங்களில் வருடம் ஒருமுறை குடும்ப நல வேள்வி செய்வது சிறந்தது என அம்மா குறிப்பிட்டுள்ளார்கள். குடும்ப நல வேள்வி செய்கிற இல்லங்களில் தீய சக்திகள் இருக்க முடியாமல் வெளியேறி விடுகின்றன. அன்னை அருளிய முறைப்படி பயபக்தியோடும் சிரத்தையோடும் எச்சரிக்கையோடும் வேள்வி செய்கிற இடங்களில் தீய சக்திகளால் ஆபத்து வந்தால்
அம்மா ஏதோ ஒரு வகையில் வந்து தொண்டர்களை காக்கிறாள். வேள்வி செய்யப்பட்ட குடும்பத்துக்கும் அருள் பாலிக்கிறாள். குடும்ப நல வேள்வி செய்து அம்மாவின் அருள் பெற்று வாழ்வில் நலமுடன் வளமுடன் வாழ்வோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.